இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி கண்ணம்மா சீரியலில் இன்றைக்கி வந்து அப்படியே இந்த பக்கம் சிங்கப்பெண்ணே அப்படின்னு வந்து கண்ணம்மா வந்து போய் திருடனா பிடிச்சி அவர் முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து கடைசியில் வந்து இப்போ பர்ஸையும் மொபைலையும் வாலெட்டையும் வந்து காப்பாற்றினதாகட்டும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரதி வந்து கொஞ்சம் லேட்டானாலும் பொறுமையாக இருந்து சரி சண்டை முடியிட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அப்புறமா உள்ளார போய் இவங்களை கையோடு தூக்கிட்டு போய் வந்து எல்லா ஸ்டிச்சுவெல்லாம் பண்ணி அவரை அவங்கள சரி பண்ணதாகட்டும். இதை மாதிரி ஒரே விஷயங்கள்லாம் வித்தியாச வித்தியாசமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இதனால் ஒன்றும் கதையில் ஒரு மாற்றமும் இருக்க போகிறதுல. நாளைக்கு வந்து இப்போ வந்து குமாரனை வந்து கூட்டு போயிடுவார், வாங்க போலாம் அப்படின்னு வீட்டுக்கு கூட்டு போயிடுவாரு. லக்ஷ்மி கொஞ்சம் அழுவாங்க. அதோட வந்து திருப்பி பாரதி பார்த்தாலே ஏ எனக்கு உன்னை பற்றி தெரியும், நீ ஒரு மோசமானவ அப்படின்னு பேசுவார். இவங்க வந்து என்னங்க நீங்கள் எப்படி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களும் இருக்க போகிறாங்க. அப்பப்போ கோவப்படுவாங்க அவ்வளோதான். இதில் வெண்பாவோட கதை தான் பரிதாபத்துக்குரியது. சரி நம்ம கோவப்பட்டோம் பாரதி மேலேன்னு வந்து பார்த்தா பாரதி ஜாலியாக இங்கிட்டு கண்ணம்மாவோட இருக்காரு. அட என்ன போகிற அஞ்சு நிமிஷம் கேப் விட்டு அவன் கண்ணம்மா கூட சேர்ந்துக்கிறான், ஜெயிலுக்கு போயிட்டு வந்து பார்த்தா கண்ணம்மா கூட சேர்ந்துக்கிறான் அப்படின்னு குழப்பத்தில் இருந்துட்டு உங்களுடைய அடுத்த வில்லத்தன வேலைகளை ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கு பிரச்சனையாக மாயாண்டியா துர்காவா யார் இருக்க போகிறா, வருணுடைய ரீஎன்ட்ரி இருக்குமாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.